ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி தான் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஎம்ஐயும் சரி, இல்லை இந்த மாதிரி வட்டி இல்லை வீட்டு வாடகை இது வந்து யார்கிட்டையும் வந்து வசூலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உண்மை தான். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஎம்ஐலேருந்து நீங்கள் வந்து பைக்கு, காரு, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான டிவி பொருட்கள், மிக்சி கிரைண்டர், இந்த மாதிரி பொருட்கள் வந்து வாங்கியிருப்பீங்க. அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக மந்த்லேருந்து ஒரு மந்த் ஆயிடுச்சுன்னா 5ஆம் தேதிக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து அவங்க வந்து எடுத்துருவாங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. நீங்கள் வந்து அந்த டிவி வாங்கிறதுக்கு முன்னாடியே சைன் போட்டிருப்பீங்க அந்த அக்ரிமெண்ட்டில், இந்த மாதிரி ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யார் ஃபைனான்ஸ்காரங்களாக இருக்கான்னு சரி, இல்லை நீங்கள் வாங்கின அந்த பொருள் அவங்களாக இருக்கான்னு சரி, அந்த அமௌண்ட் வந்து எடுத்துருவாங்க உங்கள் அனுமதி இல்லாமல். ஆனால் இந்த நேரத்தில் வந்து இந்த கொரோனா வைரஸ் இந்த சுச்சுவேஷனில் நம்ம வேலைக்கு யாரும் போகல, வீட்டில் தான் இருக்கோம். அதனால் நம்ம கை செலவுக்கு வந்து பணம் வேணும், யாருமே வந்து கையில் வச்சுருக்க மாட்டாங்க, அக்கௌண்ட்டில் வச்சுருப்பீங்க ஒரு சில கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை. அந்த அமௌண்ட்டையும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்காது. அதனால் இந்த ஆட்டோ டெபிட் வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஃபைனான்ஸ்காரர்கிட்ட வந்து எப்படி வந்து மெயில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி மெயில் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஒரு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, ஏன்னா இது வந்து ஒரு மணி பணம் சம்மந்தப்பட்ட வீடியோ இது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய சுற்றி இருக்கிற சொந்தங்கள் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் வந்து நல்லாயிருக்கும், அதனால தான் சொல்கிறேன். சரி, வந்து எப்படி இந்த நம்ம வந்து அந்த மெயில் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, வாங்க நீ வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்கிரிப்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருப்பேன், சாரி இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து இதில் வந்து எந்த ஃபைனான்ஸில் நீங்கள் வந்து பொருள் வந்து வாங்கியிருக்கீங்களோ அதை வந்து உங்களுடைய பேங்க் மெயில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ், அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸில் நான் வந்து ஒரு பொருள் வந்து எடுத்து சாதி ஒரு இஎம்ஐலேருந்து ஒரு பொருள் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து இஎம்ஐக்கு மட்டும் இல்லை, எல்லா மாதிரி பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருப்பீங்க, இல்லை கிரெடிட் கார்டுக்கு வந்து பில் கட்டுறதா இருக்கட்டும், ஆட்டோ டெபிட் ஆகிற எல்லாமே இதுக்கு வந்து பொருந்தும், எல்லாமே வந்து இதில் இருக்குது. இப்போ நான் வந்து எப்படி வந்து மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து மெயில் வந்து எல்லாமே சென்ட் பண்ணி ரெடி ஆச்சிருக்கேன். ஃப்ரெம்மில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே உங்களுடைய மெயில் ஐடி தான் இருக்கும். டூங்கிற பாக்ஸில் நீங்கள் வந்து யாருக்கு மெயில் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு வந்து மெயில் ஐடியை வந்து போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக பஜாஜ் ஃபைனான்ஸ் மெயில் ஐடியே போய் எடுத்திருக்கேன். சப்ஜெக்டில் என்ன நீங்கள் போடணும்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வெயில்வர் ஆஃப் 3 மந்த் டியூ டூ இந்த மாதிரி கொரோனா வைரஸ் 19 எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதை வந்து சப்ஜெக்டாக போட்டுருங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன மெயிலுங்கிறது தெரியாது, அதனால் சப்ஜெக்ட் வந்து போட்டாங்கன்னா ஓகே இந்த மெயில் தான் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துக்குருவாங்க. டியர் சார் மேடம், அதாவது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஐ ஆம் ரிக்வெஸ்டிங், அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து ஹேவ் ஏ நைஸ் டே, க்ரீட்டிங் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கூட கொடுத்துக்கோங்க அதுக்கு மேலே. ஏன்னா வந்து க்ரீட்டிங் பண்ணுறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மெயில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பே இருக்குது, அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனலாக மெயில் பண்ணலாம், சும்மா சாதாரணமாக மெயில் பண்ணலாம். மெயில் வந்து ப்ரொஃபஷனலாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து தனியாக அதுக்கு மேக் பண்ணி போடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை பார்ப்போம். ஐ ஆம் ரிக்வெஸ்டிங் யூ ஹோல்டு மை 3 மந்த் ஃபியூச்சர் இஎம்ஐ, அதாவது என்னுடைய இஎம்ஐ அந்த கடன் தொகையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் வந்து அதை வந்து தள்ளி வைங்க அப்படின்றது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து மெயில் பண்ண போகிறோம். சரிங்களா, எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ் போட்டு கீழே வந்து உங்களுடைய பேர், அதாவது நீங்கள் வந்து அந்த பொருள் வாங்கக்கூடிய நேரத்தில் பில்லில் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, ஃபைல் நம்பர், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்களுடைய மொபைல் நம்பர் மறக்காமல் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மெயில் வந்து நீங்கள் தான் பண்ணிங்களான்னு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும், அவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஓகே சார், இந்த மாதிரி நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன அந்த ரிக்வெஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்குறோம்,
இந்த மாதிரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தகவல் வந்து சொல்லுவாங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறத விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோவை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணலான்னு பரவாயில்ல, மறக்காமல் வந்து அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு ரெண்டு பேருக்காவது ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதுபோல் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வெளிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.